இன்றைக்கு என்ன பேசல் நம்ம நிகழ்ச்சியில காய்கறிக்குள் சோறு காய்கறிக்குள் சோறு காய்கறிக்குள் சோறு எப்படி செய்வதென்று பார்ப்போம். முதலில் தக்காளி பழம் காய் இந்த இதில் காட்டப்பட்டிருக்கு. தக்காளி பழம் காய் கத்தரிக்காய் கத்தரிக்காயும் இதில் வச்சு காட்டுருக்கு படத்தில் பாருங்க. அதில் சுரக்காயும் அதில் காட்டியிருக்கேன். என்னென்ன எப்படி அதுக்குள்ளே இருக்கிறது கத்தரிக்கலாம் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் வெளியில் எடுக்கணும். அதை ஒரு கத்தியால் இந்த கோந்தி எடுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நாங்கள் இல்லாத வைக்கலாம். நாங்கள் வைக்கிறத அப்புறம் காட்டுவோம் என்ன வைக்க போகிறோமாண்டு. முதல்ல அந்த கத்தியால் நல்லா அந்த அடி மட்டும் அந்த கத்தரிக்காய் இந்த அடி தொங்கல் மட்டும் அந்த அந்த கத்தரிக்காயில் எடுக்கணும். எடுத்து நல்லா கூர்வையாக எடுத்து வச்சா தான் அந்த உள்ளுக்குள்ளே நாங்கள் வைக்கிறத வைக்கலாம். இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் நல்லா வெட்டி வெட்டி இந்த காட்டியிருக்கு இந்த எடுத்தாச்சு வெளியில் எடுத்தாச்சு அது கோது மாதிரி இருக்கும். இந்த கோதையில் மாதிரி அந்த வெட்டின கத்தரிக்காயே நாங்கள் அதுக்கு இந்த வெட்டின தூள்கள் இருக்குது அதை நாங்கள் பிறகு அதை என்ன செய்கிறான்ட்டு அதில் பிறகு சொல்லுவோம். அந்த எல்லாத்தையும் அதே மாதிரி மற்ற காத்த இந்த சுரக்காயும் அப்படி தன்படி உள்ளுக்குள்ளே வெட்டி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சுரக்காயை வெளியில் சுரண்டு வெட்டி எடுக்கணும் கோது மாதிரி எடுத்து. அதே மாதிரி மற்ற மரக்கறி மிளகாய் தக்காளி பழம் எல்லாத்தையும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சாரை அந்த கோது மாதிரி எடுத்து வைக்கணும். இந்த சுரக்காயும் இப்படித்தான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்ன உள்ளுக்குள்ளே எடுக்கிற கையெல்லாம் வெட்டும் அவதானமாக செய்யணும். இப்போ இந்த செய்யணும் அந்த உடைஞ்சாலும் உடையாமல் எடுக்கணும். அதை வெட்டுப்பட்டிருந்து வெட்டாமல் எடுக்கணும். சுரக்காயிலையும் இப்போ ஃபென்ன மாதிரி எடுக்கிறான்னு பாருங்க. அதில் பார்க்க தெரியும் இந்த மாதிரி சுரட்டி சுரட்டி சுரண்டு எல்லாம் எடுத்தாச்சு ஒரு கோது மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்க இந்த படத்துல இந்த உள்ளுக்குள்ள கோது எல்லா சாரும் எல்லாம் எடுத்து கோது மாதிரி. இனி நாங்கள் அதை எப்படி அதுக்குள்ள அது இதுக்குள்ள என்ன போட போறோம்னு பாருங்க. தேவையானது அரிசி அவித்த இந்த அரைச்ச ரச்சி வந்து மிக்சியில் அரைச்ச ரச்சி தக்காளி பழம் சோஸ் வெங்காயம். முதல் வெங்காயத்தை சட்டியில் தாளிக்கணும். தாளிச்சிட்டு அதுக்குள்ளே உள்ளியும் போடணும். உள்ளி எல்லாம் வெங்காயம் தாளிக்க வெங்காயத்துக்குள்ள அரிசி ரச்சி தக்காளி தோஸ் எல்லாம் போட்டு பிரட்டணும். சட்டியில் போட்டு தாளிக்க வச்சுட்டு அதை நாங்கள் இனி அந்த இந்த மிளகாய்க்குள்ள போடணும். உப்பு புளி உப்பு எல்லாம் போட்டு கலக்கின அந்த அந்த தட்டில் இருக்கிற அரிசி எல்லாம் கலக்கினதை அந்த மிளகாய்க்குள்ளே போடணும். மிளகாய்க்குள்ள அந்த எப்படி போடுறோன்னு கை கரண்டியால் போடலாம். ஆனால் கொஞ்சம் அது அமுத்துப்படாது. அதனால கையால் கொஞ்சம் போடுற நல்ல அழகாக இருக்கும். அந்த எல்லா அரிசியுமே கணக்கு போடக்கூடாது. கொஞ்சமாக தான் போடணும். இந்த அரிசி வீங்கி வரும் சமையல். அப்போ கொஞ்சம் வடிவாக போட்டு அந்த அதுக்குள்ள அடையணும். அடைஞ்சிருந்து இப்போ கரண்டியாலையும் போடுறெல்லாம் கையால் போட்டால் கொஞ்சம் நல்லதுதான் பரவாயில்ல. கொஞ்சம் மெதுவாக போடும் போட்டு தக்காளி பழத்துக்கு போட்டு மிளகாய்க்க போட்டு இப்படி ஒவ்வொன்றுக்கு நாங்கள் இப்போ கோந்தின எல்லாத்துக்குள்ளேயும் இந்த அரிசியை போடும். தக்காளி இந்த கத்திரிக்காய்க்க போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த உள்ளுக்க போக அது கரண்டி இல்லாட்டி சின்ன கரண்டி போட்டு அதுக்கு அடையணும். அது கையால் அடையப்பட்டிருக்குது அடைய காட்டுறது கையால் போட்டுற அந்த காட்டுருக்கு. அதே மாதிரி சுரக்காயிலையும் அப்படித்தான் கையால் தான் போடலாம். நீ எல்லாத்தையும் போட்டு இந்த சுரக்காயில் மிளகாய் எல்லாத்துக்கையும் போட்டாச்சு. இனி நாங்கள் இனி என்ன செய்ய போக மாட்டோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை முதல்ல அந்த பாத்திரத்துக்குள்ள வடிவாக அடுக்கணும். மிளகாக அடுக்கணும். என்ன மாதிரி வைக்கணும் மாட்டா நிமித்தி தான் வைக்கணும். சரிச்சு வச்ச அரிசியெல்லாம் பாத்திரத்துக்குள்ள கரைஞ்சிடும். இந்த இந்த பாத்திரத்தை தண்ணியை வச்சு நீ அடுக்கிற இந்த என்ன வடிவாக அடுக்கிறேன்னு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. படத்தை பார்த்தா முறப்படி அடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த இந்த ஒரு பக்கம் அபுலாம முறப்படி அழகாக அடுக்க வை. இந்த மிளகாய் எல்லாம் பாருங்க ஒரே வடிவா என்ன கலராக கலர் கலராக இருக்குது. இது நீங்க நினைக்கலாம் என்ன இதுக்குள்ள ஒரு என்ன ஆனா ஒவ்வொரு சுவையாக இருக்கும். மிளகாயோட அரிசி அந்த கலவையில சாப்பிட ஒரு சுவை. அது மாதிரி கத்தரிக்காய் நாங்கள் கறியை தான் சாப்பிட்டுருக்குறோம். இது கத்தரிக்காயோட சாப்பிடக்கோ இன்னொரு சுவை. இப்படி ஒவ்வொன்றிலையிலையும் சாப்பிடக்கோ ஒரு சுவை இருக்கும். நீங்களுக்கு ஒரு தடவை செய்து
சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். இது இந்த அடிக்கினதுக்குள்ள நாங்கள் அருவாசி, இந்த அடிக்கின சட்டிக்குள்ள அருவாசி தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தி அதை வேக விடணும். என்னென்னா அரிசி ஆவியிற பதத்துக்கு அளவா நாங்க தண்ணி ஊத்து மேலாக அந்த மிளகறிக்கு மேலாக ஊத்தணும். ஏன்னா மிளகறி அரிசியெல்லாம் அவிந்து வரணும். அதனால இந்த தண்ணிய ஊத்தி அதை மூடி விடணும். பாத்திரத்துல அவியறது அந்த வெட்டின நாங்க சின்ன அந்த உள்ளுக்குள்ள இருந்த சுரங் மிளகறி எல்லாம் அதோட போட்டு வேக விடணும். ரெண்டா எல்லாம் அது எல்லாம் வரும் மிளகறி தான் எல்லாத்தையும் போட்டு இந்த தண்ணி ஊத்தி இருக்கிறோம். தண்ணி ஊத்தி இனி மூடி வேக விடணும். இந்த வேக விட்டுருக்கு. அப்ப நாங்க இதுல நீங்க என்ன சொல்லலாம்? மிளகறி தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. நல்ல கம 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 கமாண்டு டாக் 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 டாக். இந்த சத்தத்தை பாருங்கள். அது நாவியை பார்க்கும்போதும் இந்த சத்தத்தை கேளுங்கள். நல்ல சத்தம் கேட்குது. கம 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 டக்கு 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 கட 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 கட. அதாவது இப்படிப்பட்ட வசனங்கள் வந்து தமிழ் மொழியிலே தான் உள்ளது. கட 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 சொல்லுகள். ஸோ ஒரு ரயின் ஓடுவது போல அருமையான ஒரு மியூசிக் மாதிரி கேட்கின்றது. அதனுடைய வாசம் மிகவும் அருமையாக இருக்கின்றது. ஸோ இதன் மூலம் நீங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கரை காட்டுவது மற்றும் அனைத்து விதமான சத்துக்களும் இதில் அடங்கியுள்ளது. சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். இப்ப பாருங்க அடிக்கி இப்ப நாங்க இனி எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. எல்லாம் வத்தி தண்ணி எல்லாம் அவிந்த தண்ணி எல்லாம் வத்தி அழகாயிருக்கு. இனி என்ன கரண்டியால எடுக்கணும். எடுத்து இப்படி ஒவ்வொரு தான் அழகாட்ட எப்படி வைத்த மாதிரியே அந்த மிளகறி அப்படியே இருக்குது. என்ன அழகாக இருக்குது. கச்சப்பாளர் ஒவ்வொரு கலர் கலரா இருக்குது. இனி இதை நீங்க சாப்பிட்டு பார்த்தா இன்னும் இதனுடைய சுவை எப்படியாக இருக்குமென்று நீங்க ஒரு தடவை செய்து பாருங்க. சிரமப்படாம